விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய பல முக்கியமான சீரியல்கள்ல ஒண்ணுதான் ஆஹா கல்யாணம். போன வருஷம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 260 மேற்பட்ட எபிசோட்ஸை கடந்து வெற்றிகரமா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இதுல ஆக்டர் விக்ரம் ஸ்ரீ, அக்ஷயா கண்டமுதன், விபீஷ் அஸ்வந்த், காயத்ரி ஸ்ரீ, ஆர்ஜி ராம், பவ்யஸ்ரீ, மௌனிகாலாம் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. குறிப்பா கௌதம் கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வர விபீஷ் அஸ்வந்தும், ஐஸ்வர்யா கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வர காயத்ரி ஸ்ரீயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சுக்கிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டைகள், ஒருத்தர ஒருத்தர காலவாரி விடுற செயல்கள்லாம் சீரியலுக்கு இன்னும் சுவாரஸ்யத்தை கொடுத்துக்கிட்டு வருது. இந்த நிலையில ரீசெண்ட் எபிசோட்ல எல்லாரும் கோவில் இருக்கும்போது கௌதம் ஐஸ்வர்யாவை வலிக்கு விழ வைக்கிறதுக்காக வாழைப்பழத்தோட தரையில போட அதை மிதிச்சு ஐஸ்வர்யா வலிக்கிட்டு போய் சூளத்துல குத்துப்பட போற மாதிரியான ஒரு சீன் வந்திருந்தது. ஆக்சுவலா இந்த சீனை பார்த்த ஆடியன்ஸ்லாம் ஐஸ்வர்யா காலிந்தா நினைச்சாங்க, பட் நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல அவங்க காப்பாத்தப்பட்டுட்டாங்க. சோ அந்த சீனோட மேக்கிங் வீடியோவை தான் ஆக்டர் விபீஷ் அஸ்வந்த் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இந்த சீனை நம்ம சீரியல்ல பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா தான் தெரிஞ்சிருக்கும், பட் ஐஸ்வர்யா வலிக்கிட்டு போறத எடுக்கிறதுக்கு மட்டுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஆக்டர் விபீஷ் அஸ்வந்த் வந்து இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் இந்த சீரியல் சம்பந்தப்பட்ட நிறைய மேக்கிங் வீடியோவையும் பிடிஎஸ் வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்க விஷயம்.